பேசாம அக்கா கிட்ட நம்ம அஞ்சலிய காதலிக்கிற விஷயத்த சொல்லிருவோம். அக்கா அக்கா. என்னடா அக்கா அக்கானு கூப்பிடுற, வா வந்து உக்காரு. என்ன விஷயம் அக்கா? எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லுடா. நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன்க்கா. நல்ல விஷயம்டா. யார் அந்த பொண்ணு? முனுசாமின்னு நம்ம ஊர்ல ஒரு தாத்தா இருக்காருல, அவரோட பேத்தியத்தான் நான் லவ் பண்றேன். என்னடா சொல்ற? ஆமாக்கா, நீ சொன்னா கோவப்படுவ. ப்ளீஸ்க்கா, நான் அவளை லவ் பண்ணிட்டேன். ப்ளீஸ்க்கா. என்னடா சொல்ற? சரி அண்ணா வரட்டும், இத பத்தி நான் அண்ணகிட்ட பேசுறேன். உனக்கு சம்மதமா இல்லையா சொல்லுக்கா. சரி எனக்கு சம்மதம் கா. ஆனா அண்ணகிட்ட கேட்டுதான் நான் இத சொல்லுவேன். சரி அண்ணகிட்ட கேட்டு சொல்லுக்கா. சரி அண்ணகிட்ட கேட்டு அவங்க வீட்டுக்கு நம்ம நாளைக்கு சம்மந்த பேச போவோம். நீ என்ன இங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? போய் வேலையை செய். வந்துட்டா ஒட்டு கேக்கிறதுக்குன்னு. ஏக்கா உங்களை திட்டுற? சாரி, யார எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்டா. சரிக்கா. ஒரு வகையில அந்த முனுசாமியும் நமக்கு எதிரிதான். அந்த முனுசாமி பேத்தி இந்த வீட்டுக்கு வரட்டும், அப்புறம்தான் நான் யாருன்னு அவளுக்கு புரியும். அந்த முனுசாமி தன்னோட பேத்தி ஒரு ஒரு நாளும் இங்க கொடுமைப்படுத்தி சாகிறது அவனும் பார்த்து கஷ்டப்படணும். இந்த சிந்தாமணி யாருன்னு காட்டு.